விளையாட்டு போட்டியில் புகுந்து தாக்குதல் நடத்திய இனம் தெரியாத நபர்கள் திடீரென நடுவீதியில் தீப்பற்றி முச்சக்கர வண்டி சம்பவம் ஐம்பது பேருடன் பயணித்த கப்பலில் திடீரென தீ விபத்து முப்பத்தி ஒரு பேர் உயிரிழப்பு மாணவி வன்புணர்வு முன்னாள் அதிபருக்கு முப்பது வருட சிறை இளைஞனுடன் சிக்கிய நான்கு பிள்ளைகளின் தாய் செய்த முகம் சுளிக்க வைக்கும் செயல் கடும் மனவேதனையில் செல்போனை கண்டுபிடித்தவர் வெளியிட்ட காரணம் உலகில் அதிக பணவீக்கம் உள்ள நாடுகளின் பட்டியல் இலங்கையின் தற்போதைய நிலை எனக்கு பதவி வேண்டாம் தேவை ரணில் தருவார் மகிந்த பரபரப்பு தகவல் பாடசாலை மாணவிகளுக்கு ஆபாச புகைப்படங்களை அனுப்பிய தலைமை ஆசிரியர் வடுக்கு நாரிமலை சிவநாலயம் அளிப்பு ஜனாதிபதியிடம் மாவை விடுத்துள்ள வேண்டுகோள் கிளிநொச்சியில் விளையாட்டுப் போட்டியில் புகுந்து தாக்குதல் நடத்திய இனம் தெரியாத நபர்கள் கிளிநொச்சி சாந்தபுரம் கலைமகள் வித்யாலய விளையாட்டுப் போட்டியில் புகுந்து இனம் தெரியாத நபர்கள் நடத்திய தாக்குதலில் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பாடசாலை வருடாந்த இல்ல மெய்வல்லுனர் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருந்த நேரம் திடீரென்று நுழைந்த நபர்கள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் குறித்த சம்பவத்தில் காயமடைந்த மாணவி உட்பட ஐந்து பேர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடைய நான்கு பேரை கிராமத்தவர்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய நான்கு பேரும் ஏற்கனவே பிறதொரு குற்றச்செயலுடன் தொடர்புபட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்னர் விடுதலையானவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது திடீரென நடுவீதியில் தீப்பற்றி எறிந்த வண்டி இரத்தினபுரியில் சம்பவம் இரத்தினபுரி ககவத்தை பிரதேசத்தில் மத்திய எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு முன்பாக முச்சக்கர வண்டி ஒன்று திடீரென தீப்பற்றி எறிந்துள்ளது இச்சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது முச்சக்கர வண்டியில் திடீரென ஏற்பட்ட தீயினால் ககவத்தை பிரதான வீதியில் வாகன நெரிசல் ஏற்பட்டதோடு பதற்ற நிலைமை நிலவியுள்ளது பிரதேசவாசிகள் வியாபாரிகள் ஒன்றிணைந்து அருகிலுள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு தீபரவாமல் இருக்க மேற்கொண்ட கடும் முயற்சிகளின் பின்னர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் இந்த தீ விபத்தால் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் முச்சக்கர வண்டி முற்றாக தீக்கிரையாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பேருடன் பயணித்த கப்பலில் திடீரென தீ விபத்து முப்பத்தி ஒரு பேர் உயிரிழப்பு பிலிப்பைன்ஸில் சுமார் இருநூத்தி ஐம்பது பேருடன் பயணித்த கப்பலொன்றில் திடீரென தீ ஏற்பட்டதில் குறைந்தது முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கலாம் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன எம் வி லேடி மேரி ஜோய் மூன்று என்ற இந்த கப்பலில் நேற்று முன்தினம் புதன்கிழமை இரவு உள்ளூர் நேரப்படி பதினொரு மணியளவில் தீ ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தீ விபத்து சம்பவம் குறித்த கப்பல் ஜாம்போங்கா மாகாணத்தில் இருந்து தென்மேற்கு திசையில் சுலு மாகாணத்தின் ஜோலோவுக்கு பயணித்த போது இடம்பெற்றுள்ளது தீ ஏற்பட்டதை அடுத்து உயிர்தப்புவதற்காக நீரில் குதித்த சிலரும் காயங்களுக்கு உள்ளானவர்களுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் இருநூறு பேர் வரை மீட்கப்பட்டுள்ளதுடன் நீரில் தேடுதல் பணிகள் இடம்பெற்று வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன வலி சீராக்கி தொகுதியில் ஏற்பட்ட மின்னொழுக்கின் காரணமாக கப்பலில் தீ பரவிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது மாணவி வன்புணர்வு முன்னாள் அதிபருக்கு முப்பது வருட சிறை பாடசாலை மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் அம்பலாங்கொட கொடகேன கணித கல்லூரியின் முன்னாள் அதிபருக்கு முப்பது வருட கடூழிய சிறை தண்டனை விதித்த பலவீட்டிய மேல் நீதிமன்ற நீதிபதி ரங்கதிசா நாயக்கர் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளான சிறுமிக்கு ஒரு லட்சம் ரூபாய் நஷ்டகீடு வழங்குமாறு இன்று உத்தரவிட்டுள்ளார் அம்பலாங்கொட கொடகேன கணித கல்லூரியின் அதிபராக இருந்த ஆர் எம் மார்வின் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதன் காரணமாக அவருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கு இடையில் பாடசாலையில் கல்வி கற்கும் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுமி ஒருவரை துஷ்பிரயோகம் செய்தமைக்காக பிரதிவாதிக்கு எதிராக அதிபர் மூன்று குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இது தொடர்பான நீண்ட விசாரணையின் முடிவில் குற்றம் சாட்டப்பட்டவர் மீதான குற்றச்சாட்டுகளை சந்தேகத்திற்கு இடமின்றி அரசு தரப்பு நிரூபித்துள்ளதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் தலா பத்து வருடங்கள் வீதம் முப்பது வருடங்கள் சிறை தண்டனை விதித்த நீதிபதி தண்டனையை பத்து வருட காலத்துக்குள் அனுபவிக்க உத்தரவிட்டுள்ளார் இளைஞனுடன் சிக்கிய நான்கு பிள்ளைகளின் தாய் செய்த முகம் சுளிக்க வைக்கும் செயல் மினுவாங்கட பிரதேசத்தில் மிகவும் சூட்சமமான முறையில் ஹெரோயின் போதைப் பொருளை விற்பனை செய்து வந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய நான்கு பிள்ளைகளின் தாயார் கைதாகி உள்ளார் மினுவாங்கட பொலிஸ் நிலையத்தின் ஊழல் ஒழிப்பு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் பேரில் பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர் சந்தேக நபரான குடும்ப பெண் ஹீரோயின் போதைப் பொருளை சிறிய பக்கெட்டுகளில் அடைத்து மெனுவாங்குட பன்சில்குட மற்றும் கலவான் ஆகிய பிரதேசங்களில் மிகவும் சூட்சமமான முறையில் விற்பனை செய்து வந்துள்ளார் இதன்போது சந்தேகநபர் தனது ஆடையில் மிகவும் சூட்சமமான முறையில் மறைத்து வைத்திருந்த ஐயாயிரத்தி நாற்பது மில்லிகிராம் ஹீரோயினையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் தனது வீட்டில் வைத்து ஒருவருக்கு பக்கெட் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருக்கும் போதை கைதாகி உள்ளார் கடும் மனவேதனையில் செல்போனை கண்டுபிடித்தவர் வெளியிட்ட காரணம் பொதுமக்களின் நலனுக்காக செல்போன் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் கடும் மனவேதனையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார் சாலையை கடக்கும் போது கூட செல்போன் திரையிலிருந்து கற்களை எடுக்காமல் மக்கள் செல்வதை பார்க்கும்போது தனக்கு மிகுந்த மனவேதனை அளிப்பதாக தொலைபேசியை கண்டுபிடித்தவரான மார்ட்டின் கூப்பர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மொட்டரேலோ நிறுவனத்தில் பணியாற்றிய போது உலகின் முதல் செல்போனை மார்ட்டின் கூப்பர் வடிவமைத்துள்ளார் தொலைக்காட்சி கண்டுபிடிக்கப்பட்ட போது மக்கள் அதிக நேரம் அதில் மூழ்கி கிடந்ததை நினைவு கூர்ந்த மார்டின் கூப்பர் அடுத்த தலைமுறையினர் தொலைபேசிகளை பயனுள்ள வகையில் பயன்படுத்த கற்றுக்கொள்வார்கள் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் உலகில் அதிக பணவீக்கம் உள்ள நாடுகளின் பட்டியல் இலங்கையின் தற்போதைய நிலை சமகாலத்தில் உலகளாவிய ரீதியில் அதிக பணவீக்கம் உள்ள நாடுகளின் சுட்டனில் இலங்கை மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளது அமெரிக்காவின் ஜோன் ஹொட்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் பயன்பாட்டு பொருளாதார பேராசிரியரான ஸ்டீவ் ஹென்கே தயாரித்த பட்டியலிலேயே இலங்கை வீழ்ச்சியடைந்துள்ளது அதற்கமைய இம்முறை பணவீக்க சுட்டனில் முதல் பக்கத்திலிருந்து இலங்கை வெளியேறியுள்ளது இரண்டு வாரங்களுக்கு முன்னர் சுட்டனில் இருந்து பதினெட்டாவது இடத்திலிருந்து பத்து மாதங்களுக்கு முன்பதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் இலங்கை சுட்டனில் இரண்டாவது இடத்திலிருந்தது அப்போது சிப்பாவேயில் மட்டுமே இலங்கையை விட பணவீக்கம் அதிகமாக இருந்த நாடாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது எனக்கு பதவி வேண்டாம் தேவையில் ரணில் தருவார் மகிந்த பரபரப்பு தகவல் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை பிரதமர் பதவியை ஏற்குமாறு கட்சி உறுப்பினர்கள் சிலர் அழுத்தம் பிரயோகித்து வருவதாக தெரிய வந்துள்ளது எனினும் மஹிந்த ராஜபக்ச அதற்கு பெரிய அளவில் விரும்பவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன தனக்கு ஒரு தேவை என்றால் அதனை நிறைவேற்றி வைப்பதற்கு ஜனாதிபதியும் அரசாங்கமும் தயாராக இருக்கும் நிலையில் பதவியேற்கும் தயார் நிலையில் அவர் இல்லை என தெரிய வந்துள்ளது அத்துடன் அரசாங்கத்திற்கு அவசியமான நேரத்தில் ஆலோசனை வழங்குவதற்கும் மஹிந்த ராஜபக்ச தயாராகவே உள்ளார் என சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இவ்வாறான சூழலில் பிரதமர் பதவியை ஏற்பதில் மகிந்த ராஜபக்சவுக்கு மிகப்பெரிய அளவில் ஆர்வம் இல்லை என பொதுஜன பிரபுண கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் பாடசாலை மாணவிகளுக்கு ஆபாச புகைப்படங்களை அனுப்பிய தலைமை ஆசிரியர் கர்நாடகாவிலுள்ள மாவட்டம் ஒன்றில் கைபேசிக்கு ஆபாச குறுந்தகவல் அனுப்பியதுடன் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார் கர்நாடக மாநிலம் ராய்ச்சூர் மாவட்டம் சக்தி நகரில் உள்ள ஒரு பாடசாலையில் தலைமை ஆசிரியராக வி கே அங்கடி என்பவர் பணியாற்றி வருகின்றார் குறித்த தலைமை ஆசிரியர் வி கே அங்கடி பாடசாலையில் படிக்கும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது இதேவேளை பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவியின் செல்போன் எண்ணை வி அங்கடி வாங்கி வைத்திருந்தார் பின்னர் மாணவியின் கைபேசிக்கு ஆபாச குறுந்தகவல்கள் ஆபாச படங்களை அனுப்பி வைத்ததுடன் அடிக்கடி கையடக்க தொலைபேசியில் பாலியல் தொலை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுக்க வைப்பதாகவும் தன்னுடைய வீட்டுக்கு தனியாக வரும்படியும் ஏராளமான மாணவிகளிடம் கூறி வந்துள்ளார் இது தொடர்பில் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவி தன்னுடைய பெற்றோருடன் கூறியுள்ளார் அந்த மாணவியை போன்று மற்ற மாணவிகளும் பெற்றூருடன் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து உடனடியாக நூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாடசாலைக்கு திரண்டு சென்றனர் மேலும் பாடசாலைக்குள் புகுந்து தலைமை ஆசிரியரை பிடித்து தாக்க முயன்றனர் அதற்குள் சம்பவம் பருந்து பாடசாலைக்கு போலீசார் விரைந்து வந்து குறித்த தலைமை ஆசிரியரை கைது செய்துள்ளனர் வடுக்கு நாரிமலை ஆலயம் அழிப்பு ஜனாதிபதியிடம் மாவை விடுத்துள்ள வேண்டுகோள் சைவ மக்களுடைய உரிமையை இந்த அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும் என தமிழரசுக் கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சேனாதி சேனாதிராஜா கோரிக்கை விடுத்துள்ளார் வவுனியாவில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்ட பேரணியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டவர் நார் ஆலய பகுதி அளிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக காட்சியளிக்கிறது சைவ மக்களுடைய மத உரிமை அந்த இடத்திற்கு சென்று வழிபடுவதற்கான உரிமை மறக்கப்பட்டு இதை யார் செய்தார்கள் என்று கூட தெரியாத அளவுக்கு அந்த இடம் அளிக்கப்பட்டுள்ளது பல மாவட்டங்களிலும் இருந்து பெருந்திரளாக மக்கள் கலந்து கொண்டு அரசு அதிபரின் தமது கருத்தை சொல்ல உள்ளார்கள் அவர்கள் அந்த ஆலயத்தில் மீண்டும் வழிபட வேண்டும் அந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் அந்த உரிமையை சைவ மக்களுக்கு வழங்க வேண்டும் என அவர் முறையிட்டுள்ளார்கள் சில தினங்களுக்கு முன் வெடுக்குநாரி மலை ஆலயம் அளிக்கப்பட்டமைக்கு எதிராக எனது ஆட்சேபனையை ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளேன் அந்த விடயங்களை அனுப்பி வைத்தால் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர் குறிப்பிட்டார் எமது வேண்டுகோள் சைவ தலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த தலங்களை அளித்தவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சைவ மக்களுக்கும் அவர்கள் வணங்கும் ஆலயங்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று தொலைபேசியில் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுத்தேன் எந்த இடம் சைவ மக்களுடைய இடம் அதை சுற்றி இராணுவம் தொல்பொருள் திணைக்களும் இருக்கின்றார்கள் அவர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் தமிழ் மக்களுடைய அல்லது சைவ மக்களுடைய மத உரிமையை இந்த அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும் அளிக்கப்பட்ட ஆலயம் மீள நிறுவப்பட்டு அது பாதுகாக்கப்பட வேண்டும் என கூறினேன் இதனையே மக்களும் ஆர்ப்பாட்டத்தின் மூலம் சொல்லியுள்ளார்கள் ஆகவே ஜனாதிபதி அவர்கள் பொறுப்பேற்று செயல்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார்